ஆஸ்திரேலியா தொடரில் திணறி வரும் இந்திய அணி பிசிசிஐக்கு புதிய மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்த தலதோனி தமிழனுக்கு அடித்த லைஃப் டைம் ஜாக்பாட். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஓடிஐ சீரீஸை தற்போது இழந்து நிற்கிறது இந்திய அணி. அதற்கு காரணம் விராட் கோலி எடுத்த சில தவறான முடிவுகள் தான் என்பது எல்லோருக்குமே தெரியும். குறிப்பாக முதல் ஓடிஐயில் நவ்தீப் சைனியின் எடுபடாத பந்து வீச்சை இரண்டாவது ஓடிஐயிலும் பயன்படுத்தியது மற்றும் ஹார்திக் பாண்டியாவுக்கு பவுலிங் கொடுக்காமல் வெறும் 5 பவுலர்களோடு மட்டுமே களமிறங்கியது என பல தவறுகளை செய்திருந்தார் விராட் கோலி. ஆனால் வலைப்பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழக வீரர் நடராஜனுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கவில்லை என அணி நிர்வாகிகள் பலரும் கோலியை நோக்கி கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டனர். குறிப்பாக இதுவரையிலும் யார்க்கரில் மட்டுமே சிறந்து விளங்கிய நடராஜன் தற்போது பவுன்சர் பந்துகளையும் துல்லியமாக வீசி வருவதாக அணி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் பும்ரா, சமி, சைனி என 3 பேருமே வலதுகை பந்து வீச்சாளர்கள் என்பதால் எதிரணி பேட்ஸ்மேன்களை குழப்புவது கடினம். ஆனால் நடராஜன் அணியில் இடம்பெற்றால் ஒரு இடதுகை பந்து வீச்சாளராக இருப்பது இந்திய அணிக்கு கூடுதல் வலிமையாக இருக்கும். இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை கருத்தில் கொண்டுதான் தோனி உள்பட ஒரு சில முன்னாள் வீரர்கள் நடராஜனுக்கு அடுத்தடுத்து ஆடும் லெவனில் வாய்ப்பு கொடுத்தால் இந்திய அணியால் ஒரு வலுவான பவுலிங் கட்டமைப்பை உருவாக்க முடியும் என்று பிசிசிஐயிடம் தெரிவித்துள்ளார்களாம். மேலும் இவர்களுடைய இந்த கருத்தை தற்போது பிசிசிஐயும் ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. ஆகவே அடுத்து வரும் 3வது ஓடிஐ மற்றும் T20 என அனைத்து ஃபார்மட்டிலும் நடராஜனுக்கு தொடர்ச்சியாக ஆடும் லெவனில் இடம் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், லெஃப்ட் ரைட் காம்பினேஷனோடு களமிறங்கும் இந்திய அணியின் வேகப்பந்து யுக்தி இந்திய அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றியும் இதன் மூலம் இந்திய அணியில் தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்கு நடராஜனுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்குமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.